திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறதையே அவர் எதிர்க்கிறார். அதாவது நான் திராவிடர் கழகம்னு ஒன்று வச்சுருக்கேன், நீ என்ன திராவிட முன்னேற்ற கழகம்னு ஒன்று வச்சுருக்க, அப்போனா நான் திராவிடத்தை பின்னேற்றத்துக்கு வச்சுருக்கேனா அப்படின்ற, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற தமிழச்சி தங்க பாண்டியன் முதல்லிருந்து பொம்பளைங்களை பாருங்கள். அந்த அம்மா வந்து எந்த ஒரு வெக்கம் இல்லை, லஜ்ஜா இல்லை அவளுக்கு. விபூதி குங்கம் எதோ கலர் கலராக வச்சுக்கிறதும் ஒரு கூட புழம் வச்சுக்கிறதும் இதெல்லாம் வச்சுக்கிட்டு பெரியார் பெரியார் அப்படின்னு பேசினா சரியாயிடுமா? துர்கா ஸ்டாலின் அவர்கள் கோயில் கோயிலாக போகிறாங்க. அப்படியே அந்த அம்மா முகத்தில் ஒரு பயங்கர, என்ன அந்த அம்மாவுக்கு என்ன வேண்டுதல்? புருஷன் வந்து பிரதமர் ஆகணும், என் பிள்ளை வந்து முதலமைச்சர் ஆகணும், இதுக்கு வழி கொடு, இல்லைன்னா இதுக்கு. அப்போ எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் இது! இந்த தீக்கான்னு சொல்கிறான் பெரியார் இயக்கத்தில் இருக்கிறவன் தலைவனுங்க ஒருத்தனாவது யோக்கியமானவனான்னு நான் கேட்குறேன். ஒரே ஒருத்தன் பெரியார் இயக்க அயோக்கியனுங்க வந்து மேடையில் பேசுவானுங்க என்னன்ட்டு, அதாவது பெண்ணடிமை ஒழிக்க பாடுபட்டா பெரியாருங்க. நீ ஒரு துளி பண்ணியா உன் பொண்டாட்டி, ஒவ்வொருத்தன் பொண்டாட்டி பாருங்க, ஒரு இப்போ 50,000 நகை போட்டுன்னு அப்படியே ஒரு பெரியார் அவர்கள் வந்து முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் அப்படியே தத்ரூபமாக கந்தநாட்டு டிராமா. தம்பி எந்த விஷயமா இருந்தாலும் தத்ரூபமா போடுவோம். வணக்கம் சார். வணக்கம். அவருடைய உருவத்தை பிரதிபலித்து இருக்கிறீங்க, அது மட்டும் இல்லாம பெரியாருடைய கருத்துக்களையும் சமூகத்துல கொண்டு சேர்த்துட்டு இருக்கிறீங்க. உதயநிதி அவர்கள் பேசியிருக்கிறார், சனாதனத்திற்கு எதிராக அந்த கருத்துக்கள் மிகப்பெரிய பேசுபொருளாகி இருக்கிறது, சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான அந்த பேச்சுக்கள் குறித்து பெரியார் என்ன கண்ணோட்டத்தில் பார்க்கிறார் என்பது உங்களுடைய பார்வை? பெரியார் முதல்ல அரசியல்வாதிகளை நம்ப மாட்டார். ஐ டோன்ட் கேர். நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். அரசியல்வாதிகள் வந்து பொறுக்கிகள், ஓட்டு பொறுக்கிகள் அப்படின்னா அவர் இறுதி பேச்சில் கூட அவர் சொல்றார், உன்னை திருடா சமூகத்துக்கு நீ யாருன்னு பொறுக்கி பேடா, நீ ஒரு பொறுக்கிடா, சமூகம் பார்த்து கொண்டு இருக்கிறது உன்னைய. பெரியார் சொல்லியிருப்பதை படிக்கின்றேன் பாருங்கள், ஒரு ஓட்டுக்கு என்னன்னா கொடுக்கறான், பொண்டாட்டியை தவிர மற்றது எல்லாத்தையும் கொடுக்கறான். ஓட்டு வாங்குவதற்கு இதற்கு கவலைப்பட மாட்டானே, யார் இது? நம்ம முன்னேற்றத்து கழகக்காரன் தான். அவனுக்கு ஓட்டுதான் பெருசு, அவன் பொண்டாட்டி பிள்ளையை பற்றி அவனுக்கு கவலை இல்லை. கெட்ட கெட்ட வார்த்தையில காதெல்லாம் கருகிற மாதிரி திட்டுறாங்கடா, எவ்வளவு டீப்பா போறாங்க. ஐயோ, அதாவது திமுக கழகத்தை கூட அவர் முதல்ல வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறதையே அவர் எதிர்க்கிறார். அதாவது நான் திராவிடர் கழகம்னு ஒன்று வச்சுருக்கேன், நீ என்ன திராவிட முன்னேற்ற கழகம்னு ஒன்று வச்சுருக்க, அப்போனா நான் திராவிடத்தை பின்னேற்றத்துக்கு வச்சுருக்கேனா அப்படின்ற. என்னடா இது, என்ன ரூட் எடுக்க செட்டிங் பண்ணி இட்டுன்னு வந்துக்கிறீங்களா? அப்புறம் ஒரு அரசியல் கட்சி இவனுங்கெல்லாம் பொறிக்கிங்க அப்படின்றார். அண்ணாவையும் உள் சேர்த்து அவனுங்கெல்லாம் சொல்கிறார், இவனுங்கெல்லாம் எந்த வேலையுமே செய்ய மாட்டானுங்க அப்படிங்கிற மாதிரி. ஏயாயோ, உன்னையெல்லாம் ஒரு மனுஷன் மதித்து உன்னை மாதிரி நாலு மாமே இருந்தால் போது நாடே நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிந்தேன். முதுகில் குத்திட்டு இல்லை இல்லை முதுகில் குத்திட்டு தப்பா இல்லை. அரசியல்வாதிகளை நிராகரிக்கிறார் பெரியார். ஏன்னா அரசியல்வாதி நேரத்துக்கு ஒன்று பேசுவான், அப்போ கூட இருக்கிறப்ப ஒரு மாதிரி பேசுவாங்க, எதிரடிக்கு போட விட வேற மாதிரி பேசுகிறாங்க, அதெல்லாம் தப்பு இல்லையா, வெக்கப்பா இல்லையா, கூடி குறுக வைக்கலையா? இந்த 50 ஆண்டுகளில் இவனுங்க இதை ஒழிச்சிருக்கணும். ஆனால் இவர்கள் இந்த பேச்சுக்களை எப்பப்போ தங்களுக்கு ஆபத்து வருமோ, எப்பப்போ தாங்கள் வந்து விளம்பரமாகணுமோ அந்த நேரத்தில் தான் அவனுங்க பயன்படுத்துறானுங்க. இதுக்கு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடங்கு குடிக்க வேண்டியதானே, ஏன்டா இந்த வேலை பார்க்குறீங்க? இப்போது நான் எதிர்கட்சிக்காரர்களை பார்த்து கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறது. அவங்கள பார்த்து எது கேக்குனா சும்மா கேக்குறதே. இப்ப நான் உனக்கு கேட்டதாட நாளைக்கு மேடை போட்டு அவனுக்கு கேப்பேன் எனக்கு பொழுது போக வேண்டாமா? இப்ப அந்த வகையில தான் சனாதனம் பத்தி இப்ப உதயநிதி பேசினதாக. நிச்சயமா நிச்சயமா. முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்க, அவன் ஒரு பப்ளிசிட்டி பைத்தியம். அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கிற தமிழச்சி தங்க பாண்டியன் முதல்ல இருந்து பொம்பளைங்களை பாருங்க. அந்த அம்மா வந்து எந்த ஒரு வெக்கம் இல்லை, லஜ்ஜா இல்லை அவளுக்கு. உனக்கெல்லாம் மானம் சூடு சோரணை ஈனம் எதுவுமே கிடையாதா? விபூதி குங்கம் எதோ கலர் கலராக வச்சுக்கிறதும் ஒரு கூட புழம் வச்சுக்கிறதும் பண்டார மாதிரி அழி அழி பட்டையை போட்டுட்டா நல்லவன் நம்பிடுவாங்களா? அதான் மூஞ்சில பொறுக்கின்னு எழுதியிருக்க. செருப்பு கழட்டி அடிச்சுருவேன் நான் சொல்கிறேன், வெறி கொண்டுருவேன் நான். எந்தக்கு நீ இதை பேசிக்கிற? உட்கார்ந்துட்டு திமுறா உட்காந்துட்டு பேசிட்டு கூடாது. இதெல்லாம் வச்சுக்கிட்டு பெரியார் பெரியார் அப்படின்னு பேசினா சரியாயிடுமா? அப்ப நான் பஞ்சாயத்துல ஒண்ணு சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. நீ பாடுக்கு ஏதாவது சொல்லிட்டு அனுபவிக்கிறது யாரு? அவன்ல போடா, நீ பஞ்சாயத்துல வந்து கிழிச்சு போ. உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தாயார் வந்து துர்கா ஸ்டாலின் அவர்கள் கோயில் கோயிலா போறாங்க. என்ன எடைக்கேடை என்ன தர்றாங்கன்னு தெரியாது. அப்படியே அந்த அம்மா முகத்துல ஒரு பயங்கர என்ன அந்த அம்மாவுக்கு என்ன வேண்டுதல்? ஒரு சின்ன பிரச்சனை. என்ன பிரச்சனை? எனக்கு 1000 பிரச்சனை இருக்கும்டா. அதல அவட சொல்லிட்டு இருக்க முடியுமா? என்ன பத்தி பேசுறாங்க? இந்த தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஒரு பணக்கார குடும்பத்துல நீங்க இருக்கிறீங்க. என்ன உங்க புருஷன் பையன் எல்லாருமே வந்து ஆட்சியில ஒரு பெரிய பொறுப்புல இருக்கிறாங்க. ஆனா என்ன பிரச்சனை? அம்மா ஜல்லிக்கு பிரச்சனைடா. இப்போ நீங்க நல்லா தெரியுது. கடவுள் கிட்ட போய் நீ எதை கெஞ்ச போற? இன்னும் என் புருஷன் வந்து பிரதமர் ஆகணும், என் புள்ள வந்து முதலமைச்சர் ஆகணும், இதுக்கு வழி கொடு, இதுக்கு வழி பண்ணு, இல்லைன்னா இதுக்கு. அப்போ எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் இது! என்னடா இது? என்னம்மா இது? பெரியார் அவர்கள் நாகம்மையார் அவர்கள் கோயிலுக்கு போறாருன்னு அதை வந்து 5 காளி பசங்களை மாதிரி விட்டு அந்த கலாட்டா பண்ணி கோயிலுக்கெல்லாம் போக விடாம எப்படி அந்த சிந்தனையை கொடுக்கணும்னு எவ்வளவு வேலை செய்யறாங்க. என்ன பண்றாங்க? இந்த தீக்கான்னு சொல்றான் பெரியார் இயக்கத்துல இருக்கிறவன் தலைவனுங்க ஒருத்தனாவது யோகியமானவனான்னு நான் கேட்கிறேன். ஒரே ஒருத்தன் ஊர்ல ஒரு பையன் இல்ல. ஊர்ல ஒரு வார்த்தை சொல்லுங்க, பக்கத்து ஊர்ல வந்து லாரிலாவே ஆள கூட்டி வர. அது எனக்கு அவமானம். இந்த அயோக்கியனங்கள்லாம் வந்து பெரியார் வந்து பெண் அடிமை வந்து ஒழிக்கணும்னு பாடுபட்டாரு. ஒருத்த மனைவியாவது கிராப் அடிச்சு என்ன நகை நட்டு இல்லாம இருக்குமான்னு பாருங்க. ஆசிரியர் மனைவியே பாருங்க, அந்த அம்மா சின்ன சின்ன செயின் வளையல் ஜடை போட்டு நிற்பாங்க. அதாவது இந்த நகை இவனுங்கள்லாம் இந்த பெரியார் இயக்க அயோக்கியனுங்க வந்து மேடையில் பேசுவானுங்க என்னன்ட்டு. அதாவது பெண்ணடிமை ஒழிக்க பாடுபட்டா பெரியாருமா? நீ ஒரு துளி பண்ணி அவங்க பொண்டாட்டி ஒவ்வொருத்தன் பொண்டாட்டி பாருங்க ஒரு 50,000 நகை போட்டுன்னு நல்லா ஒரு 10 ரூபாய் அகலத்துக்கு பொட்டை வச்சுக்கின்னு இவளுங்கெல்லாம் என்ன தைவனுங்க பெரியார் இயக்க தலைவனுங்க இவனுங்க. இந்த துப்பாக்கு ஒரு குத்தல எங்கிட்ட நாங்க எலெக்ஷன்ல மாறி மாறி குத்துற மாதிரி குத்துக்க மாறி மாறி குத்துற. என்னடா சொல்றான்? வலுவா குத்துனாதான் போவோம் உங்களுக்கு. குத்தி தொலைங்கண்ணே. இன்னும் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே, நம் நாட்டிலே?